பொன்மகள் வந்தால் படம் மூலமாக தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய கணக்கை தொடங்கி வைத்தவர் சூர்யா. முதல் பெரிய பட்ஜெட் ப்ளஸ் பெரிய ஸ்டார் காஸ்ட் கொண்ட படமாக பொன்மகள் வந்தால் ஓடிடி தளத்தில் நேரடியாக ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக மிகப்பெரிய தொகைக்கு நேரடி ஓடிடி ரிலீஸுக்கு விற்கப்பட்டிருக்கு சூர்யாவுடைய சூரரை போற்று. முதல் முறையாக பெரிய பட்ஜெட் படம், அதுவும் பெரிய ஸ்டாரான சூர்யாவுடைய படம் நேரடி ஓடிடி ரிலீஸுக்கு வந்திருப்பது சினிமா உலகில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் பொன்மகள் வந்தால் படத்தை நேரடி ஓடிடி ரிலீஸுக்கு வாங்கும்போதே அமேசான் நிறுவனம் சூரரை போற்று படத்துக்கும் டீல் பேசி அட்வான்ஸை கொடுத்துட்டாங்க. ஆனால் சூரரை போற்று நேரடி ஓடிடி ரிலீஸா இல்லை தியேட்டர் ரிலீஸுக்கு அப்புறம் ஒளிபரப்பலாமா அப்படிங்கிறத ஆகஸ்டில் முடிவு பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் செப்டம்பரில் தியேட்டர்கள் திறந்தாலும் 40% பார்வையாளர்கள் தான் தியேட்டருக்கு வர முடியும். அதோட பல நிபந்தனைகளும் விதிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் இந்த வாரம் சென்னையில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. டாஸ்மாக் வாசலில் மிகப்பெரிய கூட்டம் கூடும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பேரதிர்ச்சி. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த விற்பனை கூட இப்போ இல்லைன்னு தகவல் வர, தியேட்டர்களை திறக்க அரசு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திரையரங்க உரிமையாளர்களே பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 40% மட்டுமே பார்வையாளர்கள் தியேட்டருக்குள்ளே வர முடியும். அந்த பார்வையாளர்களும் வெளியே வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அந்த 40% கூட்டம் கூட தியேட்டருக்கு வராது அப்படின்னு பல பிரச்சனைகள் சினிமா உலகில் விவாதிக்கப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் தான் எப்படியும் கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் தியேட்டருக்கு பார்வையாளர்கள் வரப்போகிறது இல்லை. அதனால் ஓடிடியிலேயே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு 2D நிறுவன CEO ராஜசேகர் கற்பூரபாண்டியன் கிட்ட சூர்யா சொல்லியிருக்காரு. 2D தயாரிக்கிற படங்களுக்கு தனிநபர்கள்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்காமல் வங்கிகள் மூலம் மட்டும்தான் கடன் வாங்குகிற வழக்கத்தை வச்சுருக்காரு சூர்யா. சூரரை போற்று படத்துக்கு சூர்யாவுடைய சம்பளம் இல்லாமல் 30-40 கோடி ரூபாய் செலவாகி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ் பற்றின கதை, அதனால் விமானங்களும் வாடகைக்கு எடுக்கப்பட்டு ஷூட்டிங் நடந்திருக்கு. சூர்யாவுடைய சம்பளம் அப்படிங்கிறது சில படங்களுக்கு முன்னாடி வரைக்கும் 15 கோடி ரூபாய் ப்ளஸ் தெலுங்கு உரிமம், அதுதான் சூர்யாவுடைய சம்பளம். இதையெல்லாம் சேர்த்தா சூர்யாவுடைய சம்பளம் 30 கோடி ரூபாய் வரும்னு கணக்கு. ஆனால் இப்போ இந்த 30 கோடி ரூபாயில் சில பல கோடிகளை சூர்யா நேரடி ஓடிடி ரிலீஸுக்காக விட்டு கொடுத்துருக்காருன்னே தெரியுது. என்னோட சம்பளத்தை வச்சு லாப கணக்கு பார்க்க வேணாம், எனக்கு சம்பளத்தில் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, படத்துக்கு செலவு செஞ்ச பணத்தை விட நல்ல விலைக்கு கேட்டால் ஓகேன்னு சூர்யா சொல்ல அமேசான் பிரைம் கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சூரரை போற்று படத்தை அமேசான் நிறுவனம் 50 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பதாக சொல்லப்படுது. டிவி ஒளிபரப்பு உரிமம் தமிழில் சன் டிவிக்கும் தெலுங்கில் ஜெமினிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மதிப்பு 25 கோடி ரூபாய் இருக்கும்னு தெரியுது. இது இல்லாமல் ஹிந்தி உரிமத்தையும் பாலிவுட்டோட முன்னணி இளம் நடிகர் கேட்டுட்ருப்பதாக தெரியுது. அதனால் அங்கேயும் நல்ல விலைக்கு விற்கப்படும். இதனால் சூரரை போற்று சூர்யாவுக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்குன்னே சொல்கிறாங்க. இந்த லாபத்தில் இருந்து தான் 5 கோடி ரூபாயை ஒதுக்கி கல்வி உதவிகள் செய்ய இருப்பதாக அறிவிச்சிருக்காரு சூர்யா. 30 அக்டோபர் ரிலீஸுக்கு ஏன் இப்போவே அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அமேசான் நிறுவனம் ப்ரொமோஷனுக்கு மட்டும் 1 மாதம் வேணும்னு படத்துக்கான ப்ரொமோஷன் பிளானை சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போவே அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் சூர்யா சார், சூரரை போற்று புதிய சாதனைகளை படைக்கட்டும்.